வெல்கம் டு ஆசை ஆசையாய் சமையல். நம்ம இந்த வீடியோவில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வேந்தம்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்க நந்தி கோயிலுக்கு வந்திருந்தோம். அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஃபேமஸாக இருக்க ஆச்சி கடைக்கு, ஆச்சி முறுக்கு கடைக்கு வந்திருந்தோம். ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே முறுக்கு, கைமுறுக்கு, மணகோலம், சீப்பு சீடை இந்த மாதிரியான நம்ம நாட்டு பலகாரங்களை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து க்ளூட்டன் ஃப்ரீ டயட்டு தான் நான் வந்து சாப்பிடுவேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த க்ளூட்டன் அலர்ஜிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய பேர் க்ளூட்டன் ஃப்ரீ டயட்லாம் சாப்பிட்ருக்கோம். பட் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மைதா, கோதுமை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத க்ளூட்டன் ஃப்ரீ நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் வந்து இவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த கடைக்கு போய் அங்கே நம்ம வாங்கின ஸ்நாக்ஸை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் தான் பேச போகிறேன், அம்மா அந்த வீடியோவில் பேச மாட்டாங்க. இந்த ட்ரிப் வந்து நம்ம ஃபேமிலியாக போயிருந்தோம். இந்த வேந்தன்பட்டி தான் என்னுடைய அம்மாவோட ஊர். இதை வந்து கடை அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து வீடுன்னு தான், ஏன்னா வீட்டில் தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, பல வருடங்களாக இவங்க இந்த தொழிலில் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதன் மூலமாக நிறைய பெண்களுக்கு இவங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த வீடு. இவங்க வீட்டிலே வந்து உள்ளே வந்து இந்த பலகாரங்கள் எல்லாமே அவங்க வச்சு அதை வந்து பேக் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ தென்னை பெருக்குமாறு வச்சு இவங்க அந்த இதை வறுத்துட்ருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். வேறு எந்த ஸ்டிக்ஸும் யூஸ் பண்ணாமல் பாரம்பரிய முறையில் இந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் முறுக்குகளை பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா சோனா மீனா செட்டிநாடு ஸ்நாக்ஸ் அப்படின்னு இந்த நோட்டீஸில் போட்டிருந்தது, அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ இதில் இருக்கிற இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே இவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் கேட்டதுக்கு நிறைய ஊர்களிலேருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வாழ்கிற நம்ம ஊர்க்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த முறுக்கு, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நமக்காக தான் பேக் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டு போட்டுட்ருக்குறாங்க. தேன்குழல், கைமுறுக்கு இப்போ அதிரசத்தை எடுத்து வைக்கிறாங்க, சீப்பு சீடை, அப்புறம் வந்து மா உருண்டை, இது எல்லாமே வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ இது ஒரு முறுக்கு. இதெல்லாமே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹோம்லியாகவும் சூப்பராகவும் இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து கைமுறுக்கெலாம் சுற்றிட்டு இருந்தாங்க, ஒரு பிளேட் வச்சு அந்த பிளேட் மேலே முறுக்கு சுற்றுனாங்க. நமக்கு என்ன சைஸில் வந்து முறுக்கு வேணுமோ அந்த சைஸ் நம்ம சொல்லிட்டோன்னா அது தகுந்த மாதிரி, சின்னதாக வேணுமா, மீடியமா, இல்லை லார்ஜானா, அது தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த சைஸ்க்கு முறுக்கு புளிவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மா உருண்டை உருட்டிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தேவையான மாப்பிள்ளை முறுக்கு இந்த மாதிரியான முறுக்குகளும் அவங்க செய்கிறாங்களாம். பிளேட்டில் புளிஞ்சு வச்ச முறுக்கை பிளேட்டோடவே இதில் வந்து எண்ணெயில் போடுறாங்க. ஸோ ஒன்ஸ் முறுக்கு வெந்துருச்சு அப்படின்னா அந்த பிளேட் தனியாக வந்துடுது, அதை வந்து எடுத்து ஒரு சைடு வச்சுக்கிறாங்க. பார்க்கறதுக்கே நமக்கு சாப்பிடணும் போல் ஆசையாகவும் இருந்தது. காரில் நாங்கள் ரிட்டன் வரும்போதே பாதி முறுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப யம்மியாக இருந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.